गुड मॉर्निंग माय डियर फोर्थ स्टैंडर्ड स्टूडेंट्स, वेलकम बैक टू ज्योमेट्री क्लास। प्रीवियस क्लास नम्म एन्ना पातों अप्डीना प्रोटेक्टर यूस पन्नी आंगल्स एप्पडी ड्रा पन्ननुम अप्डीन सरिया। सो लास्ट क्लास नम्म एन्ना पात्रुकों ऑलरेडी आंगल्सना एन्ना रेंडु लाइन्स ओकेवा व्हेन टू लाइन्स मीट अट अ पर्टिकुलर पॉइंट और पॉइंटले रेंडु लाइन्स मीट पन्नुम पोदु आंगल फॉर्म आगुम अप्पडिन पडिच्चिरुक्कोम इल्लिया। सो अंद आंगलुक्कु फोर टाइप्स नम्म पात्तिरुक्कोम एन्नेन्ने अप्पडिना राइट आंगल 90 डिग्री इरुंददुना अदुक्कु पेरु एन्नदु राइट आंगल 90 डिग्रीये विड கம்மியாக இருந்ததுன்னா தட் இஸ் 80 டிகிரி இல்லை 70 டிகிரி 60 டிகிரி ஓகேவா 50 டிகிரி 40 டிகிரி அப்படின்னு 90 டிகிரியை விட கம்மி ஆகிட்டே போணுச்சுன்னா அந்த ஆங்கிளுக்கு பேர் அக்யூட் ஆங்கிள். என்ன ஆங்கிள்? அக்யூட் ஆங்கிள் ஓகேவா. க்யூட் அப்படின்னு சொல்லும்போதே குட்டியாக இருக்கு இல்லையா, ஸோ அக்யூட் ஆங்கிள். ஸோ 90 டிகிரியை விட கம்மியாக இருந்தால் அக்யூட் ஆங்கிள், 90 டிகிரியை விட அதிகமாக இருந்தால் அப்டியூஸ் ஆங்கிள். 90 டிகிரியை விட அதிகமாக இருந்தால் என்னன்னு சொல்லுவோம்? அப்டியூஸ். மிஸ் சொல்லும்போதே பாருங்கள் ஒரு மாதிரி எழுத்து சொல்கிறேன் இல்லையா, அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ குரில் நெடில் தமிழில் படிச்சிருக்கீங்கல்ல, மிஸ் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. குரில் அப்படின்னா ஷார்ட்டாக சொல்கிறது அ இ உ ஏ அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதே போல தான். இதுவே நெடிலுக்கு என்ன பண்ணுவீங்க, இழுத்து சொல்லுவீங்க ஆ இ ஊ ஏ அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா அது குரில், இழுத்து சொன்னோன்னா அது நெடில், அதே போல தான். அக்யூட் அப்படின்னா 90 டிகிரியை விட கம்மி, அப்டியூஸ் அப்படின்னு சொன்னோன்னா 90 டிகிரியை விட அதிகம். அது 100 டிகிரியாக இருக்கலாம், 110ஆக இருக்கலாம், 120ஆக இருக்கலாம், 130ஆக இருக்கலாம் ஓகேவா, அதுதான். ஸோ 90 டிகிரி இருந்தால் ரைட் ஆங்கிள், 90யை விட கம்மியாக இருந்தால் அக்யூட் ஆங்கிள், 90யை விட அதிகமாக இருந்தால் அப்டியூஸ் ஆங்கிள், 180 டிகிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள். 180 டிகிரி இருந்ததுன்னா அது என்னது? ஸ்ட்ரைட் ஆங்கிள். இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறீங்க, இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது இல்லையா. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணீங்க, ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு நேம் ஸ்ட்ரைட் ஆங்கிள். 180 டிகிரி இருக்கும், எத்தனை டிகிரி இருக்கும்? 180 டிகிரி. வேரஸ் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க ஓகேவா, அந்த சர்க்கிளுக்கு என்ன டிகிரினா 360 டிகிரி, 360 டிகிரி. இந்த 5 மட்டும்தான் ஓகேவா. ஸோ ரைட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள் அண்ட் சர்க்கிளுக்குரிய 360 டிகிரி ஓகேவா. ஸோ இதை நம்ம நீங்கள் ஸ்கூலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சார் ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் சொல்லுவாங்க. என்னென்னா ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உங்கள் பிளேஸில் உட்காந்துருப்பீங்க, அதாவது நிமிந்து பென் பண்ணாமல் ஸ்டோரி கேட்கும்போது உட்காந்துருப்பீங்களே எப்படி உட்காந்துருப்பீங்க அப்படி ஸ்ட்ரைட்டாக மிஸ்ஸை பார்த்துட்டு இருப்பீங்களே அதுதான் ஓகேவா. ஸோ பென் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக உன் பிளேஸில் நீ உட்காந்துரு சிட் பண்ணியிருந்த அப்படின்னா அது ரைட் ஆங்கிள், 90 டிகிரியில் உன்னுடைய போஸ்டர் இருக்கும். அதுவே அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு மிஸ்ஸு சொன்னோன்னா முன்னாடி பென் பண்ணணும், ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணணும். அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா பேக் சைட் பெண்ட் பண்ணணும் ஓகேவா, பேக் சைடு என்ன பண்ணணும்? பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மூணுத்தையும் ரிப்பீட்டடாக உங்களுக்கு மாற்றி மாற்றி சொல்லுவோம், அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக மனசில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் சரியா. ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சிட் பண்ணணும், நிமிந்து சிட் பண்ணணும் அதுதான் ஓகேவா. ஸோ ரைட் ஆங்கிள்னால் நிமிந்து உட்காரணும், அக்யூட் ஆங்கிள்னால் முன்னாடி பெண்ட் பண்ணணும், அப்டியூஸ் ஆங்கிள்னால் பின்னாடி பெண்ட் பண்ணணும் ஓகேவா. மிஸ்ஸு டைரக்ட் கிளாஸில் ஒருவேளை இதை எடுத்தேன்னா உங்கள் எல்லாரையும் வீடியோ ஆன் பண்ண வச்சுட்டு இதை செய்ய சொல்லுவேன் ஓகேவா. ஸோ வித் தட் ஸ்மால் ரீகால், நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணியிருந்தோம், அவங்க சில டிகிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி. ப்ரொடெக்டர் அப்படின்னா என்ன? ப்ரொடெக்டர்னால் ஜியோமெட்ரி பாக்ஸில் இருக்கக்கூடிய இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இந்த ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆங்கிள்ஸ் ட்ரா பண்ண போகிறோம், ஆங்கிள்ஸ் ட்ரா பண்ண போகிறோம் சரியா. ஸோ திஸ் ஒன் இஸ் கால்டு ப்ரொட்ராக்டர்.
இதுக்கு பேர் தான் என்னது ப்ரொட்ராக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்ராக்டர், ட்ராக்டர் படிக்கிறீங்க இல்லை, ஸோ ப்ரோட்ராக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், அவங்க ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் க்வெஸ்டின் கொடுப்பாங்க. ட்ரா த ஆங்கிள்ஸ், 80 degrees கொடுத்துட்டாங்களா? இப்போது 80 degreeங்கிறது அக்யூட் ஆங்கிளா, அப்யூஸ் ஆங்கிளா, இல்லை ரைட் ஆங்கிளா அப்படின்னு நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? 80 degreeங்கிறது 90 degree கொடுத்துருந்தாங்கன்னா அது ரைட் ஆங்கிள், 90 விட கம்மியாக தானே இருக்குது. 80 90 விட 10 degrees லெஸ்ஸராக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ திஸ் ஒன் இஸ் அக்யூட் ஆங்கிள், திஸ் ஒன் இஸ் அக்யூட் ஆங்கிள். ஸோ உங்களுடைய பிக்சர் எப்படி வரணும் அப்படின்னா இந்த ஷேப்பில் வரும். ஓகேவா? இதுதான் அக்யூட். ஒருவேளை அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்தால் இப்படி போகணும் பிக்சர். மிஸ் அதான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அக்யூட்னா முன்னாடி பெண்ட் பண்ணணும், அப்டியூஸ்னா பின்னாடி பெண்ட் பண்ணணும், சரியா? ஸோ இப்போ நமக்கு 80 degreeங்கிறது அக்யூட் ஆங்கிளா, அதனால் நம்மளுடைய பிக்சர் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? பேர்டோடைய பீக் மாதிரி இப்படி தான் இருக்கணும், சரியா? இப்போ எப்படி ட்ரா பண்ணணும் ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஒன் மோர் கிளாஸ் மிஸ் இதுக்காக போட்டிருக்கேன், சரியா? ஸோ கவனமாக கீனாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி சென்டிமீட்டர்லாம் நீங்கள் மெஷர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் என்ன பண்ணணும், மிஸ்ஸு ஷார்ப் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்களும் ஜியாமெட்ரியாக இருக்கட்டும், கிராஃபாக இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஷார்ப் பென்சிலை தான் யூஸ் பண்ணணும், சரியா? ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சென்டிமீட்டர்லாம் எடுக்க வேண்டாம். சும்மா நீங்களாம் என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணணும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணும் வித் யோர் ஷார்ப் பென்சில். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு டாட் வச்சுக்கோங்க, அதோடய எண்டிங் பாயிண்ட்டில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இதுக்கும் இதுக்கும் ஒரு நேம் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? சென்டிமீட்டர் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு ஸ்கேலை யூஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க, ரெண்டு எண்டுக்கும் டாட் வைக்கிறீங்க. ஓகேவா? அதுவும் டாட்டுன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மம்மி நெத்தியில் வச்சுடுவாங்களே பெரிய பொட்டு, அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு உனக்கு தெரிகிற மாதிரி குட்டியாக ரெண்டு டாட்ஸ் வச்சா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இதோடைய நேம் ஏ, இதோட நேம் பி. ஓகேவா? மிஸ் இப்போ ஏபின்னு நேம் கொடுத்துருக்கேன், மிஸ் நான் வேறு ஏதாவது கொடுக்கலாமா? மிஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு 2 years back ஒரு அக்கா படித்தாங்க, சிவதர்ஷினி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஐ ஏ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ணுவோம் இல்லையா? ஸோ அவங்க என்ன நேம் வைப்பாங்கன்னா ஐஏஎஸ்ன்னு நேம் ரைட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அக்காவுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னா ஐஏஎஸ் ஆகணுங்கிறது அந்த அக்காவுடைய ஆம்பிஷன். அதனால் அந்த அக்கா என்ன பண்ணுவா, ஐஏஎஸ்ன்னு நேம் கொடுப்பா, சரியா? ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஏ பின்னு மிஸ் மார்க் பண்ணிட்டேன், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸ்கேலை எடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணி ஏ பி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், உங்களுடைய ப்ரொட்ராக்டர் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கணும். இந்த ப்ரொட்ராக்டரில் நல்லா பாருங்களேன், இந்த சென்டரில் ஒரு பிக் லைன் இருக்கா, சன் மாதிரி, சன்னோட ரேஸ் மாதிரி போகுது இல்லையா? ஸோ இந்த நடுவில் இருக்க மிடில் லைன் இருக்கு இல்லையா, இந்த மிடில் லைன் மிஸ் நல்லா பென்சில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மிடில் லைன் இருக்கு இல்லையா, இது உங்களுடைய ஏ பாயிண்ட்டில் போய் ஃபிக்ஸ் ஆகணும். உங்களுடைய ஏன்னு இருக்க டாட்டில் போய் ஃபிக்ஸ் ஆகணும். இங்கே பாரு, மிஸ் கரெக்டாக நகர்த்தி கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது இந்த லைனும் நீங்கள் போட்டிருக்க லைன் மேலே கரெக்டாக சிட் பண்ணிடணும். இப்போ கரெக்டாக வச்சுட்டேன்னா இந்த மிடில் லைனு என்னுடைய ஏ பாயிண்ட்டுங்கிற அந்த டாட்டும் ஒரே இடத்துல இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்க என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க, 80 degrees. ஸோ இந்த மிடில் இருக்கிறது தான் 90 degrees. 90 degrees கேட்டிருந்தா இந்த 90 degreeங்கிற இந்த பிக் லைனுக்கு நேராக டாட் வைக்கலாம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன, 80 degreeங்கிறது 90 விட கம்மி. ஸோ 90 விட கம்மியாக இருந்தால் இந்த சைடு இருக்க நம்பர்ஸில் பார்க்கணும், 90 விட அதிகமாக இருந்தால் இந்த சைடு இருக்க நம்பர்ஸில் பார்க்கணும். ஏன்னா முன்னாடி பெண்ட் பண்ணணுன்னா இந்த சைடு தானே பெண்ட் பண்ணுவீங்க, பின்னாடினா தானே இப்படி. அப்போ அக்யூட்னாலே முன்னாடி தான் பார்க்கணும், சரியா? அதுலேயும் மிஸ் கீழேயும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலேயும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் எந்த நம்பரை பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மிஸ் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், இந்த கீழே இருக்க நம்பர்ஸை தான் பார்க்கணும், மேலே இருக்க நம்பர்ஸை எடுத்துக்க கூடாது.
மேலே இருக்க நம்பர்ஸை எடுத்துக்க கூடாது. மிஸ்ஸு திரும்ப திரும்ப சொல்கிறேன், மேலே இருக்க நம்பர்ஸை எடுத்துக்காதீங்க, உள்ளே இருக்கு இல்லையா இந்த நம்பர்ஸை தான் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே 90 இருக்குது, 90க்கு முன்னாடி 80, 70, 60, 50, 40, 30, 20, 10. தென் இதே 90க்கு ஆஃப்டரில் பாருங்கள், 100, 110, 120, 130, 140, 150, 160, 170, 180. இப்போ பாரு, இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் என்னென்னு மிஸ்ஸு சொல்லியிருக்கேன், 180 இருக்கா, இதுதான் ஓகேவா. மேலே இருக்க நம்பர்ஸை எடுத்துக்காத, உள்ளே இருக்க நம்பர்ஸை தான் எடுத்துக்கணும். 90க்கு விட கம்மியாக இருந்தால் இந்த சைட் பார்க்கணும், 90-ஐ விட அதிகமாக இருந்தால் பேக் சைட் பார்க்கணும். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது 80 டிகிரி. இந்த 80ங்கிற நம்பர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அந்த 80க்கு நேராக அந்த பிக் லைன் போகுதா போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ஒரு டாட் வைக்கணும் ஓகேவா. 80ங்கிற நம்பருக்கு நேராக ஒரு பிக் லைன், அந்த பிக் லைனுக்கு நேராக ஒரு டாட். டாட்டை வச்சுட்டு நீங்கள் ப்ரொட்ராக்டரை ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேவா. இப்போ உங்களுடைய ஸ்கேலை எடுத்து இந்த ஏ பாயிண்ட்டையும் நீங்கள் வச்ச அந்த டாட்டையும், 80 டிகிரிக்கு ஒரு டாட் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த டாட்டையும் ஜாயின் பண்ணணும். ஷார்ப் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை விட எக்ஸ்டெண்டாகவே நான் போட்டுட்டேன் ஓகேவா. கரெக்டாக அந்த டாட்டில் தான் முடிக்கணுமா மிஸ்னா? இல்லை, அதை விட தாண்டியும் நீங்கள் லைன் போட்டுக்கலாம், ஆனால் அந்த டாட் ரொம்ப முக்கியம் ஓகேவா. ஸோ அந்த டாட்டுக்கு இப்போ ஒரு ஏரோ மார்க் மட்டும் நீங்கள் போட்டு முடிச்சுக்கலாம் ஓகேவா. தட்ஸ் இட். இப்போ இந்த டாட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், ஏன்னா அதுதானே 80 டிகிரி. ஸோ டாட்டுக்கு என்ன நேம் கொடுக்கலாம்? சின்னு கொடுத்துருக்கேன் மிஸ். ஏ, பி அண்ட் சி ஓகேவா. இப்போ இது என்ன ஆங்கிள்? வென் டூ லைன்ஸ் ஒரு பிளேஸில் மீட் பண்ணுற இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏபிங்கிற லைனும் ஏசிங்கிற லைனும் மீட் பண்ணுற இடத்துல ஒரு ஆங்கிள். என்ன ஆங்கிள் உங்களை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க? 80 டிகிரி, அவ்வளோதான் ஓகேவா. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி லைன் ட்ராப், ஆங்கிள்ஸ் ட்ரா பண்ணணும் ஓகேவா. கிளியராக தெரியுதா? ஷார்ப் பென்சில் யூஸ் பண்ணணும், ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணணும் ஓகேவா. இது அக்யூட் ஆங்கிள். இது என்ன ஆங்கிள்? அக்யூட் ஆங்கிள். இப்போ பாருங்கள், 90 டிகிரி விட முன்னாடி தானே பென் பண்ணியிருக்கு, பின்னாடி பென் பண்ணலை இல்லையா. ஸோ முன்னாடி பென் பண்ணதுனால இது என்னது? அக்யூட் ஆங்கிள். 90-ஐ விட கம்மியாக இருந்தால் அக்யூட் ஆங்கிள், 90-ஐ விட அதிகமாக இருந்தால் அப்டியூஸ் ஆங்கிள். 90-ஐ விட அதிகமாக இருந்தால் என்னது? அப்டியூஸ் ஆங்கிள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? ஓகேப்பா, உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் மிஸ் இதையே செகண்ட் வீடியோவாக உங்களுக்கு திரும்பவும் போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ அகைன் இப்போ பாருங்கள், செகண்ட் சம், 140 டிகிரி. 140 டிகிரி, 140 டிகிரிங்கிறது அக்யூட் ஆங்கிளா அப்டியூஸ் ஆங்கிளா? 90 டிகிரியை விட அதிகமாக இருக்குது. அப்போ உன்னுடைய ட்ரா பிக்சர் எப்படி வரணும்? இந்த மாதிரி வந்திருக்கும், ஏன்னா பின்னாடி பெண்டாகி வந்திருக்கும், ஏன்னா 90-ஐ விட அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ நம்ம பிக்சர் இப்படி வருதான்னு இப்போ ட்ரை பண்ணுவோம் ஓகேவா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன்? ஸ்கேலை எடுத்து மெஷர்மெண்ட்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கணும், ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இங்கே வச்சா ப்ரொடெக்டர் தெரியாதுங்கிறதுனால மிஸ் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை சரியா. ஸோ இப்போ பாருங்கள், நான் லைன் ட்ரா பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் அண்ட் எண்டிங்கில் ஒரு டாட் வைக்கணும் ஓகேவா. இந்த டாட்டுக்கு இப்போ நீங்கள் நேம் தரப்போகிறீங்க. மிஸ்ஸு சொன்ன மாதிரி ஐஏஎஸ்ன்னு நேம் வைப்போமா? ஓகேப்பா, ஐஏ ஓகே. ஸோ நேம் கொடுத்தாச்சு. இப்போ வாட் இஸ் யுவர் செகண்ட் ஸ்டெப்? இந்த ஐங்கிற இடத்துல ஓகேவா, ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு டாட்டில் என்னுடைய இந்த சன் பிக்சருடைய மிடில் லைன் போய் அது மேலே சிட் ஆகணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வா, ஓடி வாங்க, அப்படியே வந்து கரெக்டாக அந்த லைன் டாட்டும் லைனும் ஒன்றாக இருக்கணும் ஓகேவா. இந்த இடத்துல பாருங்கள், இந்த லைனும் நம்ம போட்டிருக்க லைனும் கரெக்டாக செட்டில் ஆகணும் ஓகேவா. கொஞ்சம் கூட கோணலாம் இருக்கக்கூடாது ஓகேவா. இப்போ மிடில் லைனும், அதாவது சன்னோடைய அந்த மிடில் 90 லைன் இருக்கு இல்லையா, இதுவும் ஐங்கிற டாட் லைன் டாட்டும் ஒன்றா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது செகண்ட் ஸ்டெப். வாட் இஸ் யுவர் தேர்ட் ஸ்டெப்? அவங்க கொடுத்துருக்க டிகிரி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இது 90 டிகிரி, 90-ஐ விட கம்மியாக இருந்தால் இந்த சைடு பார்க்கணும்,
90 விட அதிகமாக இருந்தால் இந்த சைடு பார்க்கணும். அதுலேயும் கீழே இருக்க நம்பர்ஸை தான் பார்க்கணும், மேலே இருக்க நம்பர்ஸை பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ 90 degrees விட 140 அதிகமாக இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 100 இங்கே இருக்குது, 110 இங்கே இருக்குது, 120 இங்கே இருக்குது, 130 இங்கே இருக்குது, 140 இங்கே இருக்குது. ஸோ அந்த 140 நேராக இருக்கக்கூடிய இந்த பிக் லைன் இருக்கு இல்லையா? எஸ், நம்ம ஸ்கேல்லையும் இப்படி தானே இருக்கும். ஒரு பிக் லைன், அப்புறம் குட்டி 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 லைன், அப்புறம் ஒரு மிடில் லைன், அப்புறம் மறுபடியும் குட்டி குட்டி லைன்ஸ், ஒரு பிக் லைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 140 நேராக இருக்க பிக் லைன், அந்த பிக் லைனுக்கு நேராக கரெக்டாக வெளியில் கொண்டு போய் நான் என்ன பண்ணிட்டேன், டாட் வச்சுட்டேன். ஓகேவா? அந்த பிக் லைனுக்கு நேராக டாட் வச்சுருக்கேன். 140 பிக் லைனுக்கு நேராக டாட் வச்சிட்டேன். என்னுடைய ப்ரொடெக்டரை இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், உன்னுடைய ஸ்கேலை எடுத்து இந்த ஐங்கிற டாட்டையும் நீ வச்சிருக்க இல்லையா 140 அந்த டாட்டையும் கரெக்டாக என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்டடாக கூட என்ன பண்ணிக்கலாம், நீ லைனை போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருங்க. இப்போ நீ வச்ச டாட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, ஐஏஎஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரியே பிக்சர் வந்துருச்சா? இதுக்கு பேர் தான் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இந்த இடத்துல ஆங்கிளை மார்க் பண்ணணும். ரெண்டு லைன் மீட் பண்ணுற இந்த இடத்துல தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆங்கிள் என்னது, 140 degrees. 140 degrees. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன் அப்டியூஸ் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அண்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 70 degrees கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ போடலாமா? இப்போ ஸ்பீடாக நம்ம போடலாம், ஜாலியாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 70 degreesங்கிறது 90 விட கம்மியா இல்லை 90 விட அதிகமா, மோர் தென்னா லெஸ் தென்னா? எஸ், லெஸ் தேன். ஸோ 90 விட கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் தான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், ஸ்கேலை எடுத்துகிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும் யூஸிங் ஷார்ப் பென்சில். ஓகேவா? ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். ஓகேவா? இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், டாட்னா டாட் மாதிரி தான் இருக்கணும். பிக் சைஸ், மம்மி நெத்தியில் வைக்கக்கூடிய ஸ்டிக்கர் மாதிரி இருக்கக்கூடாது, சரியா? இப்போ இதுக்கு நேம் கொடுங்க, ஏ அண்ட் பி. மிஸ் சும்மா ஏபின்னு கொடுத்துருக்கேன். தென் டேக் யுவர் ப்ரொடெக்டர். அடுத்து என்ன பண்ணணும், இந்த சன்னுடைய இந்த மிடில் லைன் கரெக்டாக போய் ஏல சிட் ஆகணும். ஓகேவா? இப்போ நான் அப்படி வச்சுருக்கேன்னா அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்து அந்த லைனை கரெக்டாக என் டாட்டில் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சரியா? இப்போ என்ன பண்ணணும், 70 degrees. ஃபஸ்ட்டு 90 degrees பாருங்கள், 90 பிலோ 80, அதை விட பிலோவாக இருக்கிறது 70. அப்போ கீழே இருக்க நம்பர்ஸை தான் பார்க்கணும், மேலே இருக்க நம்பர்ஸை பார்க்கக்கூடாது. ஸோ 70 நேராக இருக்கக்கூடிய அந்த பிக் லைனில் அப்படியே போய் கரெக்டாக வெளியில் என்ன பண்ணிடணும், ஒரு டாட் வச்சிடணும். ஓகேவா? அந்த 70 பிக் லைனுக்கு நேராக டாட். அப்புறம் என்ன பண்ணிடணும், நம்மளுடைய ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணிடலாம். தென் இந்த ஏ டாட்டையும் நீங்கள் இப்போ வச்சக்கூடிய அந்த 70 degreesக்கான டாட்டையும் யூ ஹாவ் டு ஜாயின். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடலாம், மேலேருந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆரோ மார்க் போட்டுட்டு இந்த டாட்டுக்கு ஒரு நேம் கொடுங்க, சீன்னு மிஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இது ரெண்டும் ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்கு, அந்த ஆங்கிள் தான் 70 degrees. அவங்க க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த 70 degrees நீங்கள் இங்கே ரைட் பண்ணிடணும். ஓகேவா? தென் ஃபோர்த்து சம் பார்க்கலாமா, 120 degrees. 120 degreesங்கிறது அக்யூட் ஆங்கிளா இல்லை அப்டியூஸ் ஆங்கிளா? எஸ், அப்டியூஸ் ஆங்கிள். ஏன்னா 90 degrees விட அதிகமாக இருக்கிறதுனால, சரியா? தென் இப்போ வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்கேலை எடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அந்த லைனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரண்டில் இருக்க டாட் அண்ட் பேக்கில் இருக்கிற டாட். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு நேம், இதுக்கு ஒரு நேம். இப்போ மிஸ் வந்துட்டு இதுக்கு என்ன, எம். இதுக்கு என்ன நேம் கொடுக்குறேன், என், எம் என் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன், சரியா? தென் இப்போ என்ன பண்ணணும், உன்னுடைய ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணணும். ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி அந்த மிடில் லைன் கரெக்டாக எம் மேலே வந்து சிட் ஆகணும். எம்முங்கிற டாட் மேலே வந்துட்டு கரெக்டாக சிட் ஆகிடுச்சு.
ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், கீழே இருக்க நம்பர்ஸை தான் எடுத்துக்கணும். ஸோ 90 degrees, 90 விட 120 அதிகம். ஸோ இந்த சைடு பார்க்கணும், அதாவது 90 விட பேக் சைடு தான் பார்க்கணும். 100 இருக்குது, 110 இருக்குது, 120. ஸோ 120 நேராக இருக்கக்கூடிய அந்த பிக் லைனில் கொண்டு போய் கரெக்டாக வெளியில் ஒரு டாட், ஓகேவா? 120 நேராக இருக்க பிக் லைன்லேருந்து ஒரு டாட். தென் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்கேலை ரிமூவ் பண்ணிடலாம். ப்ரொடக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஸ்கேல் எடுத்து இந்த எம்முங்கிற டாட்டையும் இப்போ நீங்கள் வச்ச அந்த 120 டாட்டையும் ஜாயின் பண்ணணும். கொஞ்சம் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைனுக்கு ஒரு ஆரோ, ஓகேவா? இப்போ நீங்கள் பாயிண்ட் வச்சிங்க இல்லையா, அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, எம், என், இதுக்கு எக்ஸ்ன்னு வேணால் கொடுத்துக்கோங்க, சரியா? இப்போ பாருங்கள், இது ரெண்டும் மீட் பண்ணுற இந்த ஆங்கிளுக்கு நேம் என்ன, எத்தனை டிகிரிக்கு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், 120 degrees, ஓகேவா? டிகிரி போட மறந்துடக்கூடாது, சரியா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இருக்கா? இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி ஆங்கிள்ஸ் ட்ரா பண்ணணும், ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், மிஸ்ஸு நல்ல காதலை வாங்கிக்கோங்க. 90 degrees இருந்தால் ரைட் ஆங்கிள், ப்ரொடக்டரை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? இதில் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்கா, 90 நடுவில் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நீங்கள் உட்காரும் போது, ஓகேவா? ஸோ 90 degrees ரைட் ஆங்கிள், 90 விட கம்மியாயிட்டே போணுச்சுன்னா அக்யூட் ஆங்கிள், 90 விட அதிகமாயிட்டே போணுச்சுன்னா அப்டியூஸ் ஆங்கிள். ஒரு பாயிண்டில் 180 அப்படின்னு வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள். 180 இந்த சைடும் பாருங்கள், 180 இந்த சைடும் பாருங்கள், 180 இருக்கா? ஸோ இது பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்கா? ஸோ 180 ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஒரு சர்க்கிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 360 degrees, ஓகேவா? இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் உங்களை கேட்கலாம், ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்க்கு கண்டிப்பாக ஜியாமெட்ரி இருக்கும், ஈஸியாக நீங்கள் மார்க்கை கெயின் பண்ணிவிட்டு போயிடலாம், ஓகேவா? ஸோ ஜியாமெட்ரியும் கிராஃபும் தான் நமக்கு மேக்ஸில் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ரோமன் நம்பர்ஸ், ஓகேவா? ஸோ சூப்பராக ட்ரா பண்ணி நீட்டாக மார்க் வாங்கிடலாம். ஸோ பென்சில் எப்படி தான் இருக்கணும், ஷார்ப் பென்சிலாக தான் இருக்கணும், ஓகேவா? அது ஜியாமெட்ரியாக இருந்தாலும் சரி, கிராஃபாக இருந்தாலும் சரி, ஓகேவா? நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி போட்டு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் டார்க்கன் பண்ணக்கூடாது, ஷார்ப் பென்சில் லைட்டாக தான் ட்ரா பண்ணணும், ஓகேவா? ஓகேப்பா, வித் திஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம், கிராஃப் கிளாஸ் பார்க்கலாம், ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.